ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு சக்சசையஸ் இந்த வீடியோ டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு வீடியோவான் இருக்க போது ஸோ நம்ம சக்சசையஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா லாஸ்ட் குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பேச்சில் அதில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க ப்ரில்ஸை ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிங் எட்ஜாக இருந்தது வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்கோர்ஸ் தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி

டைம் இருக்கும் நீங்கள் அந்த டாப்பிக்கான வீடியோ லிங்க்கும் கொடுப்பேன் ப்ளஸ் அதுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் கொடுப்பேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் ஸோ இதோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் என்ன டெஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் படிச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஆன்சர்ஸை கோட் பண்ணி அதாவது ஷேட் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிணோம் டெஸ்ட்டு சப்மிட் பண்ணாதான் நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கீ மட்டும் படித்தீங்கன்னா அதில் எந்த யூஸ்மே கிடையாது கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸ் மாதிரி தான் அந்த ஃபார்முலா மாதிரி நமக்கு இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த கொஷின் கொடுத்தாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் கீ மட்டும் படித்தா அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஈவன் ஜிஎஸ்கே வந்து நான் கீலாம் கொடுக்க ஒதுக்க மாட்டேன் நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிச்சுட்டு கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இதான் வந்து ஜென் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ மொத்தம் டுவெண்ட்டி நைன் டெஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகும் ஓவரால் ஒரு தேர்ட்டி டெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் கிராமருக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கும் ஒவ்வொரு தனி டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈச் டெஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் இதில் பார்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சியும் கவர் ஆகும் ஆனால் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ட்டியே இருக்கும் ஏன்னா அங்கே தான் மார்க் கம்மியாகும் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் நைன்டி ஃபைவ் அசால்ட்டாக எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து நமக்கு நம்மளுடைய சிலபஸ் ஆர்டர் மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஸோ எவ்ரி வீக் ஒரு டெஸ்ட் இருக்கும் மொத்தம் வந்து கிராமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் இருபது வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ட்வெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா கிராமர் ஃபுல் டாபிக்ஸ் டெஸ்ட்டு இருக்கும் அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுவும் நம்ம கிராமர் மாதிரி தான் ஆனால் பார்ட் பியில் வரும் ஸோ போயம்ஸ் படித்து அதில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் போயம்ஸோடைய உடைய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ப்ரோஸாக வந்து உங்களுக்கு மூணு டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபோர்டீன் ப்ரோஸ்க்கான டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பயோகிராஃபி அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இது பேஸ்டு டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும் முடிஞ்சால் இது வந்து ரெண்டு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் கொடுக்க பார்க்குறோம் ஸோ தேர்ட்டி டெஸ்ட் வரும் உங்களுக்கு ஸோ ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் ஸோ இது வந்து இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இதில் சொல்லியிருக்க நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ப்ளஸ் என்ன மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதும் டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது கம்பல்ஷன்லாம் கிடையாது நம்மளுடைய கிராமர் வீடியோஸ் நம்ம டெலிகிராம் சாரி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியும் நீங்கள் டெஸ்ட்டு போடலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றவங்க டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப் தேங்க் யூ